ஓகே, சின்ன வயசுலேருந்து நம்ம ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது மெயினாக மிஷன் இம்பாசிபிள் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அதுக்கு மியூசிக் பண்ணணும், எப்போ பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், ஓகே ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்லாம் தோணும். பட் இட் வாஸ் லைக் ஸ்கோரிங் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு ஃபில்மை ஸ்கோர் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். இல்லை இருக்குது, இப்போவும் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே இட் இஸ் ஸ்ட்ரைட்டான, இட் இஸ் லைக் நம்ம காலரை தூக்கி விடுற மொமெண்ட்ஸ், அந்த மாதிரியான ஒரு ஃபில்ம். லைக் ஒரு இந்தியாவிலேருந்து வாசிப்பாங்க. பட் சம்டைம்ஸ் விஷுவல்லி அது மேட்ச் ஆகணும். ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு விட் ஒன்று விஷுவல்லி இருந்தால் தான் ஆர்கெஸ்ட்ராவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இந்த ஃபில்ம் வந்து இட் இஸ் இட் நீடட் தட் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு டெப் தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஸ்கோர் ப்ளே பண்ணும்போதும் அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. தே ரியலி லவ் த ஸ்கோர் வைல் பிளேயிங் அண்ட் தே செட் தே வாண்டட் டு சீ த ஃபில்ம் ஆல்சோ. அண்ட் யா அண்ட் சார், வென் இட் கம்ஸ் டு யுவர் ஃபிலிம்ஸ், உங்களோட அந்த யூஎஸ்பியே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இந்த மாதிரி ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் பேக்கேஜ் ஃபிலிம் டீசன் அண்ட் ட்ரெய்லர்லேயே வந்து வி குட் நோட்டீஸ் யுவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஹேட் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டைல் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. வாட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் ஃபார் யூ இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்கோர் பண்ணும்பொழுது? நிறைய இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். பட் என்னென்னா எனக்கு ரீல் அக்கார்டிங் டு ரீல் வைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் டூ ரீல்ஸ் இட் இஸ் வெரி மியூசிக்கல், இட்ஸ் டோட்டலி மியூசிக்கல். அண்ட் சுஜித்தோட ரைட்டிங்கே அப்படி தான் இருக்கும். லைக் என்னமோ இட்ஸ் லைக் எக் சாங் மாதிரி கோரியோகிராஃப்டாக இருக்கும். அண்ட் அந்த ஃபில்ம் லாஸ்ட் டூ ரீல்ஸ் நீங்கள் யூ ஷுட் வாட்ச் இன் த தியேட்டர்ஸ், பட் இட்ஸ் ரியலி அமேசிங். அது வாஸ் ரியலி சேலஞ்சிங்.